பொங்கல் பரிசு தொகுப்பிற்கான டோக்கன் வழங்குவதில் தொடர்ந்து குளறுபடி செய்யும் திமுக அரசு கடந்த ஆண்டை போல் ஏமாற்றாமல் இந்த ஆண்டாவது டோக்கன்களை முறையாக வழங்க வேண்டும் என பொதுமக்கள் அறிவுறுத்தியுள்ளனர். பொங்கல் பரிசு தொகுப்பிற்கான டோக்கன் இன்று முதல் விநியோகிக்கப்படும் என திமுக அரசு அறிவிப்பாணை வெளியிட்டிருந்த நிலையில் டோக்கனை பெற்றுவிடலாம் என காத்திருந்த மக்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியுள்ளது. கடந்த ஆண்டும் இதேபோன்று டோக்கன் வழங்குவதில் பல்வேறு குளறுபடிகள் செய்த திமுக அரசு ஏராளமானோருக்கு பொங்கல் பரிசு கொடுக்காமல் ஏமாற்றியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்நிலையில் தற்போது ரொக்கமாக 1000 வழங்கப்படும் என தெரிவித்துள்ளதால் அதனை எப்படி கபளீகரம் செய்யலாம் என திட்டம் போட்டு டோக்கன் வழங்குவதை தாமதிக்கின்றனரோ என்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. இன்று கொடுக்க வேண்டிய டோக்கன் 30ஆம் தேதியில் இருந்து வழங்கப்படும் என திமுக அமைச்சர்கள் கூட்டாக பேசியிருப்பது மக்களின் அடிவயிற்றில் புலியை கரைத்துள்ளதால் இந்த முறையாவது ஒழுங்காக டோக்கனை வழங்குமாறு திமுக அரசை அறிவுறுத்தியுள்ளனர்.